முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று அதில் வெற்றி பெற்ற எல்லா வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதில் குறிப்பாக உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் அதிகமான உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் நான் பார்க்கிறேன். உங்கள் துறையோட அமைச்சர் ப்ரமோஷன் அடைஞ்சது உங்களுக்கெல்லாம் புது எனர்ஜியை கொடுத்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தம்பி மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இப்போ துணை முதலமைச்சரானதில் உங்களுடைய பங்கும் இருக்கு என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக கவனித்து இந்தியாவே உற்று நோக்கிற துறையாக தம்பி உதயநிதி மாற்றி காட்டியிருக்கிறார். அப்படி பார்த்தா துறையும் வளர்ந்திருக்கு, துறையினுடைய அமைச்சரும் வளர்ந்திருக்கிறார். நாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டை பொழுதுபோக்காக நினைக்கிற மைண்ட் செட்டை மாற்றி ஸ்போர்ட்ஸில் இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் 114 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சிறப்பாக நடத்தினோம். 186 நாடுகளிலிருந்து 2000-க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றாங்க. வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த செஸ் வீரர்கள்லாம் நாம் கொடுத்த வரவேற்பு, குறுகிய காலத்தில் அந்த போட்டிகளை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண முறை, தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் அவங்களுக்கு கொடுத்த விருந்தோம்பல்னு எல்லாத்தையும் மனதார பாராட்டினாங்க. அந்த செஸ் போட்டியோட துவக்க விழாவும் நிறைவு விழாவும் சோசியல் மீடியாக்கில் வைரல் ஆச்சு. தமிழ் பண்பாட்டை உலகுக்கு எடுத்து காட்டுக்கிற வாய்ப்பாக அது அமைஞ்சிச்சு. அதே மாதிரி சென்னை ஓபன் WTA உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2022 போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023, சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2023 உள்ளிட்ட ஏராளமான போட்டிகளை எல்லாரும் பாராட்டும்படி நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி நடத்தப்படுகிற விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துது, பலரையும் அந்த விளையாட்டுகளை நோக்கி இருக்குது, தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் உருவாக ஊக்கமளிக்குது. நம்மோட விளையாட்டு துறை எத்தனையோ மகத்தான சாதனைகளை செய்து வருது. விளையாட்டு வீரர்களோட சாதனைகளை அங்கீகரிக்க இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் SS விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில 2023க்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் என்று தமிழ்நாட்டுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு. விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த நம்ம அரசு சார்பில் ஏராளமான உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறோம். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை 30 லட்சமாக உயர்த்தினதோடு இந்த திட்டத்தில் பயன்பெறுகிற பயனாளிகளுடைய எண்ணிக்கை இரட்டடிப்பாக ஆக்கப்பட்டிருக்கு. சர்வதேச அளவில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு அவங்களுடைய பண உதவி 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப்பதக்கம் என்ற 20 வயதுக்குட்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி இப்போ 4 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு தேவையின் அடிப்படையில் விளையாட்டு சீருடை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள், பன்னாட்டு அளவில் போட்டிகளை பங்கேற்கிறதுக்காக வெளிநாடுகளை பயிற்சி மேற்கொள்வதற்கு நிதியுதவி வழங்கப்படுது. மாநில அரசால் 76 புதிய பயிற்றுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த முயற்சியோட வழிவகையில் வெளிநாட்டிலிருந்து 4 உயர் செயல்திறன் பயிற்றுநர்கள், 5 நிபுணத்துவம் வாய்ந்த பயிற்றுநர்கள் மற்றும் 2 பாரா விளையாட்டு பயிற்றுநர்கள் சர்வதேச அளவிலான பயிற்சி அளிக்கிறதுக்காக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, MGR மாவட்ட விளையாட்டு வளாக செயற்கை இழை ஓடுதல பாதை மறுசீரமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு, 10 இடங்களில் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கிறதுக்கான நிர்வாக அனுமதி அதற்குரிய நிதி ஒதுக்கீடு, தென்காசியில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாட்டு வீரர்களுக்கான முதன்மை நில விளையாட்டு மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் விளையாட்டு வளாகம் அமைக்க நிதி ஒதுக்கீடு, சேலம் மாவட்டத்தில் பல்நோக்கு விளையாட்டு வளாகம் அமைக்க நிதி ஒதுக்கீடுன்னு ஏராளமான திட்டங்கள் விளையாட்டுத்துறை செஞ்சுட்டு வருது. இது மூலமா இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே ஈர்க்கிற மாநிலமாக விளையாட்டுத் துறையில புகழ் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. விளையாட்டை மேம்படுத்தணும்னா அதுக்கான திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும். அதுதான் தம்பி உதயநிதி இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான அடித்தளங்கள்ல மிக மிக முக்கியமானது இந்த முதலமைச்சர் கோப்பைக்குரிய இந்த விளையாட்டு போட்டிகள். வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்க்க, ஒற்றுமையை ஊக்குவிக்க, ஆற்றல்கள் வெளிக்கொணர, புதிய சாதனைகளை படைக்க, வாய்ப்புகளை பெற
இந்த போட்டி வழிவகுக்குது. இன்றைய இறுதி நாள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கப்பட்ட எல்லா வீரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இந்த வெற்றிகளுக்காக எடுத்த முயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றை பாராட்டுகிறேன். உங்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கான எல்லா ஆதரவையும் தமிழ்நாடு அரசு வழங்கும் என்ற உறுதியை இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த போட்டிகளை பங்கேற்கிற இளம் திறனாளர்கள் அவர்களை எல்லாம் கண்டறிந்து அவர்களை முறையா ட்ரெயின் பண்றது தான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் நடத்துறதோட முக்கிய நோக்கம். மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான போட்டிகளில் சுமார் 11 லட்சம் வீரர்கள், வீராங்கனைகள் 36 வகையான தனிப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். 15 நாட்கள் நடத்தப்பட்ட மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான போட்டிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடுவர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர ஊழியர்கள் பணியாற்றி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய விளையாட்டுகளை பங்கேற்கிற ஆர்வம் அதிகரித்திருக்கிறது என்பது அடையாளம் தான் இது. வெற்றியை எட்டி பிடிப்பதற்கும் திட்டமிட்டு அந்த முயற்சிகளை ஈடுபடுவதற்கு அதற்கு முக்கியம் கட்டுப்பாடு தேவை, அவசியம். உங்களோட வெற்றிக்கான காரணம் என்ன தெரியுமா? திறமை, தன்னம்பிக்கை, உழைப்பு, கட்டுப்பாடு. அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசு உங்களை மாதிரியான திறமை மிக்க வீரர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டோட சிறந்த வீரர்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நீங்க தேசிய மற்றும் உலக அளவிலும் சாதிக்கணும், தொடர்ந்து வெற்றி பெறணும். இந்த போட்டிகள் உங்களோட திறமைகளை மட்டும் வெளிக்காட்டல, நம்ம விளையாட்டுத் துறையில் பணியாற்றும் கோச்சுகளோட திறமையும் வெளிப்படுத்தியிருக்கு. இந்த திறமைகளால் தான் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு தனியாக மின்னுது. தம்பி மாரியப்பன், தங்கவேல் அவர்களும், துளசி முருகேசன், நித்யஸ்ரீ சிவன், மணிஷா ராமதாஸ் ஆகியோரும் இந்த ஆண்டு பாராலிம்ஸில் பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இதில் துளசிமதியின் தந்தை முருகேசன் அவர்கள் அப்போ அளித்த பேட்டியை நான் பார்த்தேன். அந்த பேட்டியில் சொல்றாங்க, கால்நடை மருத்துவ படிப்பு படிக்கிற என்னோட மகள் இடையிடையே பயிற்சி செஞ்சு பாராலிம்ஸ் வர சென்று பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றிருப்பது தமிழ்நாடு அரசோட மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்ற அந்த துறையினுடைய அமைச்சருடைய முழு முயற்சின்னு சொல்லியிருக்கிறார். விளையாட்டு துறையில இளைஞர்கள் பங்கேற்பதை ஊக்குவிக்க எத்தனையோ திட்டங்களை நாம செயல்படுத்துறோம். கல்வி மற்றும் விளையாட்டு ரெண்டுக்குமே நம்ம திராவிட மாடல் அரசு சரிசமமான முக்கியத்துவம் கொடுக்குது. நம்மளோட திட்டங்களையும் உருவாக்கி தர வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உலக அளவில் பெருமை பெறணும். இதற்கான எல்லா ஆதரவையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, விளையாட்டு என்பது வெறும் போட்டி இல்லை, அதில் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியது. உங்கள் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருந்தால் அதை என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம சப்போர்ட் கிடைச்சா போதும், அதுவே நம்ம பசங்களுக்கு பாதி வெற்றியை தந்துடும். நம்ம சப்போர்ட்டோட இன்னும் எத்தனை குற்றாலீஸ்வரர்கள், இளவழகிகளும், சரத்கமல்களும், மாரியப்பர்களும், பிரகானந்தா குகேஷ் போன்றவர்களும் சாதாரண வீடுகளில் இருந்து வந்து உலக அரங்கில பதக்கங்களையும் பாராட்டுகளையும் குவிக்க போறாங்கன்னு பாருங்க. இதை தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சு சொல்றேன். இந்த முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் எவ்வளவு பேர் பரிசு பெற்றிருக்காங்க என்பதை விட எத்தனை லட்சம் பேர் ஆர்வத்தோடு பங்கேற்றாங்க என்பதுதான் முக்கியம். வெற்றியை விட போட்டியிடுவதற்கான துணிவு தான் முக்கியம். அதனால தான் வரும் ஆண்டுகளில் இன்னும் திறமையாளர்கள் இந்த போட்டிகளை பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் உங்கள் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப முக்கியம். போட்டிகளை வெற்றி பெறுவதற்காக மட்டுமே விளையாடக்கூடாது. ஏன்னா வெற்றி என்பது டார்கெட், விளையாட்டு என்பது உங்களுடைய பேஷன். சேச் யுவர் பேஷன், சக்சஸ் வி ஃபாலோ யூ. உங்கள் வெற்றியை கொண்டாட தமிழ்நாடே காத்திருக்கிறது. எனவே நான் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இங்கே நமக்கு முன்னால் நடத்திய அந்த கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடலோடு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள், இன்றைக்கு திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகளை, திட்டங்களை எல்லாம் அந்த ஆடல்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்களே, அவர்கள் சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.